பாதித்து கிடந்த தாய் திருநாட்டின் விடுதலைக்காக அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தென்சீமையில் உதித்த பச்சை தமிழர் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் ஊட்டிய அந்த சுதந்திர தாகம், விடுதலைக்கான மக்களாட்சி தத்துவத்திற்கான அந்த முழக்கம், தன்னுடைய உயிரிருக்கிறவரை தொடர்ந்து அந்த விடுதலையை சுதந்திரத்தை உயிருக்குயிராய் நேசித்து தேசத்தினுடைய பறந்து விரிந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தன் எல்லா வகையான துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நலன்களையெல்லாம் தியாகம் செய்த மகத்தான தலைவர் ஐயா வ.உ. சிதம்பரனார். ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தேசம் முழுக்க பரவி வாழ்கிற 130 கோடி மக்கள், குறிப்பாக நம்முடைய தாய் தமிழ் சமூகம், உலகம் முழுக்க பரவி வாழ்கிற சமூகம், கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய தமிழ் சமூகத்தில் தோன்றிய தமிழ் வித்து வீரிய வித்தாக நம்முடைய சிதம்பரனார் அவர்கள் ஆற்றிய பணியை நம்ம சமகாலத்து சமூகம், குறிப்பாக மாணவ சமூகம், இளைஞர் சமூகம் அதை மறக்காமல் நெஞ்சிலே தாங்கி நின்று ஐயா அவர்களுடைய அந்த தியாகத்தால் கிடைத்த சுதந்திரத்தை, தியாகத்தால் கிடைத்த அந்த மக்களாட்சி தத்துவத்தை, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்திலே கூட இந்திய தேசம் இன்னும் வலிமையாக இந்த ஜனநாயகத்தை உலகத்திலேயே பறந்து விரிந்த இந்த தேசத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருப்பது நம்முடைய இந்திய தேசம்தான். அப்படிப்பட்ட அந்த ஜனநாயகத்தினுடைய மூல விதையாக இருப்பது நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் ஐயா போன்ற தியாகிகள் தந்த, நமக்கு பெற்று தந்த சுதந்திரம் என்பதை நினைவுகொண்டுதான் சாதி சமயங்களை கடந்து வர்க்க பேதங்களை மறந்து கட்சிகள் கருத்துகளின் கோட்பாடுகளை கூட நாம் கருத்தில் பாராமல் தேசத்தினுடைய நலன்களில் நம் அனைவரும் உறுதாய் மக்களாக வளர்ச்சி, முன்னேற்றம், அமைதி, அறம் சார்ந்து இந்த தேச விடுதலையில் முன்னேற்றத்தில் நம்ம பாடுபடணுங்கிறது தான் நம்ம இந்த ஐயாவுடைய நினைவு நாளில் உறுதியேற்றோம். அதில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்முடைய அமைப்பு சார்பாக வந்து ஏராளமான மக்கள் சாதி பார்க்காம, கட்சி பார்க்காம, மதம் பார்க்காம இந்த நம்முடைய நெல்லைச்சேமையில் ஐயாவோட மணிமண்டபத்தில் ஐயாவோட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தாங்க. இந்த பண்பு, இந்த உயர்ந்த ஐயாவோட தியாகத்தையெல்லாம் மனதில் தாங்கி இளைஞர்கள் ஒழுக்கம் சுதந்திரம் மறவாமல் நம்ம போற்றி பாதுகாக்க வளர்த்தெடுக்கணுங்கிறது தான் இந்த நாளில் நம்ம உறுதியேற்றோம்.